நீங்கள் புதிதாக ஒன்றை உருவாக்கும் போதெல்லாம் அதற்கு விரைவாக பேட்டன்ட் என சொல்லப்படும் காப்புரிமையை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உங்களது படைப்பை வேறொருவர் திருடி அல்லது காப்பியடித்து அதன் பலன்களை அவர் பெற்றுக்கொள்ளலாம். இது வரலாறு முழுதும் பலமுறை நடந்துள்ளது. அப்படிப்பட்ட சில படைப்பாளிகள் அற்புதமான படைப்புகளை உருவாக்கிய போதும் சூதானமாக இல்லாமல் சும்மா இருந்துவிட்டதால் அவர்களுக்கு கிடைக்க இருந்த கோடிகளை இழந்து தெருக்கோடிக்கு போய் தாடியுடன் வாழ்ந்து பாடியாகிவிட்டார்கள். அவர்களில் 5 படைப்பாளிகளையும் அவர்களது அற்புதமான படைப்புகளையும் பற்றி இப்போது பார்ப்போம். ஜான் வாக்கர், மேட்ச் ஸ்டிக்ஸ். தீக்குச்சிகள் என்பவை பண்டைய கிரேக்க, ரோமானிய அல்லது எகிப்திய காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் மூலம் மக்கள் தீயை உருவாக்கி இருக்கலாம் என நீங்கள் நினைத்தால் அது தவறு. ஏனெனில் தீக்குச்சியின் கண்டுபிடிப்பு 1827 ஆண்டுதான் நிகழ்ந்தது. பிரிட்டிஷ் கண்டுபிடிப்பாளரும் வேதியியலாளருமான ஜான் வாக்கர் இன்று நமக்கு தெரிந்த தீக்குச்சிகளை உருவாக்கி அவற்றை தனது சொந்த ஊரான ஸ்டாக்டனில் விற்பனை செய்தார். அவர் தனது தீக்குச்சிகளை ஃப்ரிக்ஷன் லைட்ஸ் என்று சந்தைப்படுத்தினார். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவற்றை லூசிஃபர்ஸ் என்று அழைத்தார்கள். ஜான் வாக்கர் தான் கண்டுபிடித்த தீக்குச்சிகளை ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவோ பிற்காலத்தில் அது உலக மக்களின் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க போகும் ஒரு அத்தியாவசிய பொருளாகவோ கருதவில்லை. எனவே அவர் தீக்குச்சிகளுக்கான காப்புரிமையை வாங்கவில்லை. பின்னர் ஜான் வாக்கர் தனது தீக்குச்சி வியாபாரத்தை சர் ஐசக் ஹோல்டன் என்பவரிடம் கொடுத்து விட்டார். சர் ஐசக் ஹோல்டன் தீக்குச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்தி உலகம் முழுக்க சந்தைப்படுத்தி பெரும் லாபம் சம்பாதித்தார். இதனால்தான் சர் ஐசக் ஹோல்டன் பெரும்பாலும் தீக்குச்சியை கண்டுபிடித்தவர் என்று தவறாக கருதப்படுகிறார். ஏழ்மை நிலையில் வாழ்ந்த ஜான் வாக்கர் 1859 மரணமடைந்த பின்னர் அவரது லெட்ஜர் ஒன்று கிடைத்தது. அதன் மூலம்தான் தீக்குச்சியின் நிஜமான கண்டுபிடிப்பாளர் என்ற பெருமை ஜான் வாக்கருக்கு கிடைத்தது. பெஞ்சமின் பிராட்லி, ஸ்டீம் என்ஜின் ஃபார் வார்ஷிப்ஸ். அடிமைத்தனம் மும்முரமாக இருந்த 19th century அமெரிக்காவில் பிறந்தவர் பெஞ்சமின் பிராட்லி. கருப்பினத்தை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்தவர் என்பதால் பெஞ்சமின் பிராட்லிக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் பெஞ்சமின் பிராட்லி அவர் வேலை செய்து கொண்டிருந்த வெள்ளைக்கார முதலாளியின் குழந்தைகள் மூலமாக சட்டவிரோதமாக கல்வி பயின்றார். கணிதம் மற்றும் வாசிப்பில் புலமை காட்டிய பெஞ்சமின் பிராட்லி 1830 ஒரு இன்ஜினியராக அங்கீகாரம் பெற்றார். மேலும் அவர் தான் பணிபுரிந்து கொண்டிருந்த வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் கிடைத்த பழைய சாமான்களை கொண்டு ஒரு ஸ்டீம் என்ஜினை உருவாக்கினார். பின்னர் அவர் மேரிலாண்டின் அன்னபோலிஸில் உள்ள அமெரிக்க கடற்படை அகாடமியில் பணியாற்ற தொடங்கினார். மாதா மாதம் முழு சம்பளத்தை பெற்றாலும் பெஞ்சமின் பிராட்லி வெறும் $5 மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டார். மீதமுள்ள தொகை அவரை அடிமையாக விலக்கி வாங்கியிருந்த முதலாளிக்கு சென்றது. இருப்பினும் பெஞ்சமின் பிராட்லி தனக்கு கிடைத்த சொற்ப வருமானத்தின் பெரும் பகுதியை சேமித்து வைத்து ஒரு போர்க்கப்பலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டீம் என்ஜின் ஒன்றை வடிவமைத்தார். அமெரிக்காவின் முதல் நீராவி மூலம் இயங்கும் போர்க்கப்பலை இயக்க அவரது ஸ்டீம் என்ஜின் வடிவமைப்பு பயன்பட்டாலும் அவர் ஒரு அடிமை என்பதால் அவரது ஸ்டீம் என்ஜின் வடிவமைப்புக்கு காப்புரிமை பெற முடியவில்லை. பின்னர் சில காலத்தில் மீண்டும் பணம் சேமித்து தன்னை விலைக்கு வாங்கியிருந்த முதலாளியிடம் கொடுத்து தனக்கான சுதந்திரத்தை பெற்றாலும் பெஞ்சமின் பிராட்லியால் அவரது அந்த அற்புதமான கண்டுபிடிப்பில் இருந்து ஒருபோதும் லாபம் பெற முடியவில்லை. ஜார்ஜ் கிராம், பொட்டேட்டோ சிப்ஸ். உலகிலேயே கோபத்தால் உருவான ஒரே கண்டுபிடிப்பாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கலாம். 1853 ஜார்ஜ் கிரம் என்பவர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்த மூன்ஸ் லேக் ஹவுஸ் எனும் ரெஸ்டாரண்டில் ஒரு செஃப்பாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் வந்த வாடிக்கையாளர் ஒருவர் பிரெஞ்ச் ஃப்ரைஸை ஆர்டர் செய்ததை தொடர்ந்து அவருக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தயார் செய்து கொடுத்தார். ஆனால் அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸில் திருப்தி அடையாத அந்த வாடிக்கையாளர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிக அளவில் திக்காகவும் சாஃப்டாகவும் இருப்பதாக சொல்லி கோபத்துடன் சத்தம் போட்டார். இதனால் கடுப்பான ஜார்ஜ் கிராம் நாக்கில் பட்டதும் நொறுங்கி ஒட்டி கொள்ளும் அளவுக்கு மிக மெலிதான சிப்ஸ் ஒன்றை தயார் செய்து அந்த வாடிக்கையாளரின் வாயை அடைக்க வேண்டும் என முடிவு செய்தார். அதன்படி ஜார்ஜ் கிராம் உருளைக்கிழங்கை மிக மெலிதாக சீவி பொரித்தெடுத்து பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு பதிலாக உலகின் முதல் உருளைக்கிழங்கு சிப்ஸை அந்த வாடிக்கையாளருக்கு தந்தார். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை சாப்பிட்டதும்
அதுவரை கோபத்துடன் கத்திய அந்த வாடிக்கையாளரின் நாரவாய் வேற வாயாக மாறி ஜார்ஜ் கிரம்மை வாழ்த்தியது. அதனை தொடர்ந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் மிக பெரிய அளவில் சக்சஸ் ஆனது. ஜார்ஜ் கிரம் சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்டை துவங்கும் அளவுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அவரை உயர்த்தியது. அவர் தனது கண்டுபிடிப்பை சரட்டோகா சிப்ஸ் என்று அழைத்தார். ஆனால் ஜார்ஜ் கிரம் தனது இந்த ரெசிபி அல்லது கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்க தவறிவிட்டார். இதனால் பல தனிநபர்களும் நிறுவனங்களும் உலகெங்கிலும் உருளைக்கிழங்கு சிப்ஸை விற்று பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்க துவங்கினார்கள். சர் கிறிஸ்டோபர் காக்கரெல் ஹோவர்கிராஃப்ட். தனக்கு சொந்தமான ஒரு கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்டோபர் காக்கரெல் கப்பல்களினால் ஏற்படும் தாமதங்கள் ஒரு பெரிய சிக்கலாக இருப்பதை கண்டார். கப்பல் பாதி அளவு தண்ணீரில் மூழ்கியபடி வருவதால் தண்ணீரின் இழுவை சக்தியால் கப்பல் குறைந்த வேகத்துடன் பயணிப்பதாகவும், அதே கப்பல் முழுமையாக தண்ணீரின் மேற்பரப்பில் பயணித்தால் அதிக வேகத்தை எட்ட முடியும் என்ற ஒரு புதிய கோட்பாட்டை வெளிப்படுத்தினார். அவர் தனது கோட்பாட்டை சோதிக்க வேக்கும் கிளீனர் மற்றும் டின் கண்களை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக ஹோவர்கிராஃப்ட் எனப்படும் புதுவிதமான மிதவை கப்பலை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். ஒரு வழியாக அவர் பால்சா மரத்தை பயன்படுத்தி ஹோவர்கிராஃப்டை உருவாக்கி அவரது கோட்பாட்டை நிரூபித்தார். ஹோவர்கிராஃப்ட் வடிவமைப்புக்கு காப்புரிமை பெற்றுக் கொண்ட கிறிஸ்டோபரால் தனது வடிவமைப்பை கப்பல் அல்லது விமான தொழில்துறை மாடல்களுக்கு சந்தைப்படுத்த முடியவில்லை. எனவே அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அணுகி தனது கண்டுபிடிப்பை இராணுவத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமையை விற்றார். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஹோவர்கிராஃப்ட் வடிவமைப்பை மேம்படுத்தியது. மேலும் அது ஒரு அரசாங்க திட்டமாகவே பார்க்கப்பட்டதால் ஹோவர்கிராஃப்டின் அசல் கண்டுபிடிப்பாளரான கிறிஸ்டோபருக்கு எந்த ஒரு பெரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு 1959 ஜூன் 11 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முழு அளவிலான புரோட்டோடைப் ஹோவர்கிராஃப்டை உருவாக்கியது. ஆனால் பல ஆண்டுகாலம் செலவழித்து தனது சொந்த பணத்தையெல்லாம் செலவிட்டு ஹோவர்கிராஃப்ட் என்ற புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கிய கிறிஸ்டோபருக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கவில்லை. ஆனால் பின்னர் அவருக்கு ஒரு கௌரவ டாக்டரேட் பட்டமும் ராணியிடமிருந்து நைட்ஹூட் எனப்படும் சர் பட்டமும் மட்டுமே கிடைத்தது. 1968 அமெரிக்க என்ஜினியரான டக்லஸ் ஏங்கல்பர்ட் தனது புதிய கண்டுபிடிப்புகளான ஹைப்பர் டெக்ஸ்ட், விண்டோஸ் ஷேர்டு ஸ்கிரீன்ஸ் மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் போன்றவற்றோடு கம்ப்யூட்டர் மவுஸுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன்களை காண்பித்தார். அவர் 20 மேற்பட்ட தனது கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றிருந்தாலும் கம்ப்யூட்டர் மவுஸுக்கு காப்புரிமை பெற தவறிவிட்டார். 1964 டக்லஸ் ஏங்கல்பர்ட் தனது கம்ப்யூட்டரை இயக்குவதற்கான ஒரு உள்ளுணர்வு சாதனமாக மவுஸை உருவாக்கியிருந்தார். ஆனால் மவுஸின் வணிக பயன்பாடுகளை பற்றி அவர் ஏதும் அப்போது சிந்திக்கவில்லை. ஆனால் ஏங்கல்பர்ட்டின் மவுஸுக்கு அவர் பணிபுரிந்து வந்த SRI நிறுவனம் காப்புரிமை பெற்றுக் கொண்டது. பின்னர் அதை ஆப்பிள் நிறுவனத்துக்கு அப்போதே சுமார் $40,000 உரிமம் வழங்கியது. ஆனால் அந்த பணத்தில் கொஞ்சம் கூட மவுஸின் கண்டுபிடிப்பாளரான ஏங்கல்பர்ட்டின் பாக்கெட்டுக்கு போகவில்லை. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.